ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளோட பெண்டைவில் வந்து பூட் பண்ணி வச்சிருக்கோட குரோம் ஓஎஸ் ஃபிளக்ஸ்ங்கிற அந்த ஓஎஸை எப்படி நம்ம வந்து எரேஸ் பண்றது, ஃபார்மேட் பண்றதுக்கு தான் பார்க்க போறோம். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பார்த்து முடிச்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணிவோம், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, மறந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க, கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கிளாஸும் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ வாங்க பெண்டைவில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்க குரோமை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அது கூட வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து பெண்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து செட்டிங் சைக்கான் இருக்கு, நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எரேஸ் ரெக்கவரி மீடியாங்கிறது கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எந்த பெண்டருங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பெண்டரை செலக்ட் பண்ணிட்டு கண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எரேஸ் நோங்கிற ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எரேஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு பாப்பப் கேட்கும், கூகுள் க்ரோம் எஸ் ஆனோங்கிறது நீங்கள் எஸ் கொடுத்துவோங்க. இந்த பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் ரிமூவ் ஆகும், அதாவது எரேஸ் ஆகும், இல்லைன்னா எரேஸ் ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் ரிக்கவரி மீடியா ஹேஸ் பீன் எரேஸ்டுங்கிற ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போனீங்கன்னா உங்களை வந்து டோட்டலாக எல்லா டிஸ்பிளே காட்டும். இதில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டுக்கிறேன். இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது என்னோடய பென்ட்ரைவு 14.45 GB ராம்ங்கிறது இருக்குது. ஸோ இதை நான் வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்க் டிரைவ் வந்து ஷோ பண்ணுறேன். அது இருக்காங்கிறத பார்ப்போம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் இந்த மாதிரி தான் இருக்குது, பட் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருப்போங்க. இதில் நீங்கள் வந்து உங்களோட பென்ட்ரைவ் நீங்கள் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மேட்டுங்கிற ஆப்ஷனுக்கு ஃபார்மேட் கொடுத்துட்டு எட்டிஎஃப்ல இருக்கக்கூடிய FAT32ங்கிற கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மேட் ஆகிடும். ஃபார்மேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஸ்பிசி கூட உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஆரம்பமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களால் இது வந்து ஒர்க் ஆகாது. ஒரு சில டைம் தான் இன்னொரு இதில் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து டிஸ்பிசி ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேரில் பண்ணிவங்க இதை வந்து பெட்டர். பிகாஸ் வேறு நீங்கள் வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் வைங்க, நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து டெலிட் பண்ணணும், ஃபார்மேட் எடுக்கணும், எல்லாத்தையும் மேட்ச் பண்ணணும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா மறந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.